வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு வேறொருத்தர்கிட்ட பழகிறவங்க அல்லது திருமணம் வரைக்கும் போயிட்டவங்கள பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் தான் அவங்களுக்காக இந்த ஒரு எளிமையான ஒரு பதிவை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் தேவையில்லாமல் யாரையும் பிரிக்கிறதுக்கு இந்த முயற்சியை பண்ணாதீங்க, அது பாவத்தில் சேரும். உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை. அதாவது, தகாத உறவுகளில் இருப்பவர்களை எப்படி பிரிப்பது, இதற்கு என்ன வழி, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தகாத உறவுங்கிறது வந்து தவறான வழியில் போகிறவங்களும் இருக்காங்க, அதனால் அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தகாத நபரிடமிருந்து நம் நபரை எப்படி பிரிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையானது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண ஆணியாக இருக்கணும், பழைய ஆணியாக இருக்கணும். அதை முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கிடைக்கும் உங்களுக்கு, இந்த மர சாமான்கள் ரெடி பண்ணுற இடத்துல கொண்டு போய் கூட நீங்கள் கேட்டு ஒரு ஆணி வாங்கிக்கலாம். நல்லா ஒரு 3 இன்ச்சுக்கு ஆணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உருளைக்கிழங்கில் கத்தியால் அவங்க பேரை எழுத போகிறீங்க. யாரோட பேரை, தகாத உறவில் ஈடுபட்டு இருக்கிற உங்களை சார்ந்த நபருடைய பேரும், அவங்க மனசை கெடுத்து அந்த பக்கத்தில் இருக்கான் பார்த்திங்களா மோசமான ஆள், அவங்களுடைய பேரும் எழுதணும். கத்தியால் எழுதணும், ஜாகிரதையாக பண்ணுங்கள். இந்த கத்தியோட நுனி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா சூடாக்கிடுங்க. சூடாக்கிட்டு பேர் வந்து கரெக்டாக எழுதணும் தான் அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி எழுதுங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய நபரை யார்கிட்டேருந்து பிரிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை உருளைக்கிழங்கு மேலே கத்தியை கொஞ்சம் சூடாக்கி எழுதணும். கத்தியை சூடாக்கணுன்னா கொஞ்சம் குங்குமம் போட்டு எழுதுங்க, கத்தி மேலே கொஞ்சம் குங்குமம் போட்டு எழுதுங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடு நீங்கள் உங்களுடைய நபருடைய பேர் எழுதுங்க. நீங்கள் தகாத நபர்கிட்ட பழகின்னு இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்க பழகின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த நபருடைய பேரை அந்த உருளைக்கிழங்குக்கு அந்த பக்கமாக எழுதுங்க. எழுதி முடித்தப்புறம் இதை வந்து நீங்கள் ரொம்ப கோபமாக பண்ணணும். மற்ற வேலைகளில் பார்த்துக்கிட்டு பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது கதை பேசிட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நினைப்பிலெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப கோபத்தோடு பண்ணணும். அப்போ தான் இதுக்கு பலன் தரும். இப்போ உருளைக்கிழங்குக்கு 2 பக்கமும் பேர்கள் எழுதியாச்சு. இப்போது நீங்கள் ஆணியை கையில் எடுங்க. ஆணியை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, யார்கிட்ட தகாத உறவில் இப்போ பழகின்னு இருக்காங்களோ அவங்க பேர் எதிர்க்கும் இல்லையா, அந்த இடத்துல சொருகி விடுங்க. நல்லா அந்த இந்த பக்கம் சொருகினா அந்த பக்கத்தில் வெளியே வரணும் ஆணி. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட சைஸு, ஆணியோட சைஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஆணியை இந்த பக்கம் சொருகினா அந்த பக்கம் வெளியே வரணும். பேர் எழுதின தகாத நபருடைய பேர் எழுதிருக்கிற இடத்துல நீங்கள் ஆணியை சொருகணும். சொருகி முடித்தப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. இதை வந்து நீங்கள் நாத்தம் பிடிச்ச இடமாக பார்த்து போட்டுடணும். சாக்கடையிலையோ அல்லது அசுத்தமான இடங்கள், நிறைய பேர் அசுத்தம்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இதை போட்டுட்டு திருப்பி பார்க்காம வந்துடுங்க. ஒரு வாட்டி பண்ணாலே போதும், நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இதை பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை 6 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க, பகலில் பண்ணிவிடுங்க. பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் இந்த முறையை கையாளலாம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இந்த முறையை நீங்கள் கையாளலாம். வெற்றி உறுதியாக கிடைக்கும், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.